ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷெப்தீனா. எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் கமகம சமையல். இன்னைக்கு நம்மளோட கமகம சமையலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டினா, திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி. இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? வெண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 100 கிராம், பாசிப்பருப்பு 3 டேபிள்ஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 2 நம்பர், மஞ்சள் தூள் சிறிதளவு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி ஸ்பெஷல்னு சொல்லும்போது அல்வா தான் ஃபேமஸு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரெசிபிகள்லாம் இருக்குது. அதாவது அவங்க பண்ணுற சாம்பார் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. பொங்கல்னால் பொங்கல் பண்டிகை டைமில். அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் வயதுக்கு வந்த பேருக்கு வந்து முக்கியமாக பண்ணுற ரெசிபி வந்து இந்த வெண்டைக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் இந்த உளுந்த சோறு, அதுக்கப்புறம் அவியல், இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், இந்த வெண்டைக்காய் பச்சடி. இந்த வெண்டைக்காய் பச்சடினா தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அந்த கான்செப்ட் இல்லை இது. இது பர்டிகுலராக பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த வெங்காயம், தக்காளி, பருப்பு, புளி தண்ணி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த வெண்டைக்காய் பச்சடி. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறேன்னா, தாளிப்புக்கு வந்து கடுகு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன சூடாக இருக்குது, கடுகு, சீரகம், 4 காஞ்ச மிளகாய், முழு பூண்டு, பச்சை கருவேப்பிலை, வெங்காயம், இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம வதக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த தாளிப்பு போட்ட பிறகு வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம், இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், இந்த தாளிப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வதக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல தக்காளியும் போடுறோம். அதே டைமில் இந்த வெங்காயம் வந்து வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு 50-60% வந்து வதங்கிருக்கணும். சில ரெசிபிக்கு வந்து முழுமையாக வதக்கிருக்கணும், சில ரெசிபிக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி வேணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு 50-60% அளவுக்கு வதங்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி. தக்காளி கொஞ்சம் கூடவே போடலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. ஆ சரிங்களா, தக்காளி போட்ட பிறகு இதோட இந்த வெண்டைக்காய், இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனியாத்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர், இதோட கொஞ்சம் உப்பு தேவை உனக்கு. இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி, அதாவது வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் போட்ட உடனே இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டிருக்கோம். அதே டைம் இந்த பவுடர் மசாலா, சில ரெசிபிக்கு வந்து நம்ம அந்த பவுடர் மசாலாம் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் போடுவோம். ஆனால் இந்த ரெசிபிக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டாஸ் பண்ணுறோம். எதுக்காகனா, அந்த வெண்டைக்காய் வதங்க வதங்க அந்த பார்க்குறதுக்கு வந்து தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மசாலாவோட சேர்த்து வதங்கும் போது எல்லாமே ஈவனாக நல்லா வெந்து வரும். அதே டைம்னா அந்த வெண்டைக்காய் கலரும் மாறாது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி மசாலாம் போட்ட பிறகு நல்லா வதக்குறோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் வதக்கினா என்ன ஆகுன்னா, அந்த சீக்கிரமாக அந்த மசாலா அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றலாம். சரிங்களா, இப்போ கொஞ்சமாக தண்ணி, இந்த காய் லைட்டாக வேகட்டும். இப்போது இந்த மசாலா வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுருக்கோம்ல. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் லைட்டாக வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த வெண்டைக்காய் ஒரு 50-60% வெந்து வர டைமில் இந்த புளி தண்ணி, இந்த புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த இடத்துல புது புளி பழைய புளி யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. ஆனால் பழைய புளி யூஸ் பண்ணும்போது என்ன, அந்த கலர் கொடுக்காது. புது புளினா கொஞ்சம் கலர் கொடுக்கும் தேவையானது. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய், இந்த தேங்காய் நான் அரைக்கும் போது என்ன பண்ணிங்கன்னா, இதை கொஞ்சம் சீரகம், இந்த பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கம்பல்சரி வந்து அந்த சீரகம் போட்டுடணும். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரத்துக்காக இல்லை, அந்த நெடி லைட்டாக இருந்தால் தான் அந்த தேங்காயோட அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தேங்காய் கூட சீரகமும் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ தேவையானது தேங்காய் பேஸ்ட்டும் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுறோம். பச்சை வாசம் நல்லா போகணும். வெந்த பிறகு
கடைசியாக வேக வச்சுருக்க இந்த பருப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த பருப்பு வந்து நான் பாசி பருப்பு யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணால் கொஞ்சம் தோரம் பருப்பு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ அந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த தேங்காய் போட்ட பிறகு அந்த மசாலை கொஞ்சம் கொதிக்க கொதிய கொஞ்சம் கெட்டியான ஒரு பக்குவம் வரும். அந்த தேங்காயோட அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேக வச்ச இந்த பாசி பருப்பை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த பருப்பு நல்லா வேக வச்ச பருப்பு இருக்கணும். சரிங்களா, அவ்வளோதான். ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த திருநெல்வேலி ஸ்டைலில் பண்ணுற இந்த வெண்டைக்காய் பச்சடி, அதுவும் பர்டிகுலராக இந்த பச்சடி பார்த்தீங்கன்னா உளுந்த சோறு, வெறும் அந்த கருப்பு உளுந்து அரிசியும் ஒன்றா போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சடியை எடுத்து பச்சடியோடு எடுத்து சர்வ் பண்ணும்போது அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடியான ரெசிபியை அப்படியே இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காய் பச்சடி திருநெல்வேலி ஸ்டைலில் பண்ணுற இந்த வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் காரைக்குடி செட்டிநாடு அங்கே போகும்போதும் இதே மாதிரி பண்ணுவாங்க, சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் கமகம சமையலில் ஒரு சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.